சர் குருவே சரணம் கணக்கன்பட்டிக்கு வந்தால் வர்ற தடமும் தெரியக்கூடாது போற தடமும் தெரியக்கூடாது என்று சர்க்குரு பகவான் சொல்லியபடி நாம் கணக்கன்பட்டிக்கு போகும்போது அமைதியாக செல்வதே அவருக்கு நாம் செலுத்தும் முதல் காணிக்கை கணக்கன்பட்டிக்கு முதன் முதலில் நாம் கிளம்பும்போது ஐயாவிடம் அனைத்து கவலைகளையும் கொட்டிவிட்டு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றுதான் வருகிறோம் ஆனால் இங்கே வந்ததும் நம்மில் பலருக்கும் தோன்றும் கேள்விகள் பல இந்த இடத்தில்தான் கணக்கன்பட்டி ஐயா பிறந்து வாழ்ந்தாரா இந்த இடம் அவருடையதா அல்லது அங்கே தெரியும் தோட்டம் அவருடையதா அவருக்கு திருமணம் நடந்ததா அவர் எங்கெல்லாம் சென்று தியானம் செய்தார் எப்போது சித்தரானார் அவர் எப்படி ஜீவ சமாதி அடைந்தார் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு தான் ஜீவசமாதி அடைய போவதை யாரிடமாவது சொன்னாரா இப்படி பல கேள்விகள் தோன்றும் நாம் கேள்வி கேட்டு அவரைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய கணக்கன்பட்டிக்கு அவர் நம்மை வரவழைக்கவில்லை கணக்கன்பட்டி சர்க்குருநாதரின் கருணை பார்வை நம் மீது பட்டதால்தான் கணக்கன்பட்டி எல்லைக்குள் நாம் நுழைந்துள்ளோம் அப்படி கிடைத்த அரிய வாய்ப்பை இப்படி நம்மால் ஆராய்ந்து அறிய முடியாத மாபெரும் சக்தியை பற்றி கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்கிறோம் பலர் தங்களுக்கு கணக்கன்பட்டிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும்போது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்புக்கு சர்க்குருநாதருக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டு உங்கள் மனக்கவலைகளை அவரிடம் மட்டும் சொல்லுங்கள் ஒரு தகப்பன் தன் குழந்தை எதையும் தன்னிடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்றுதான் நினைப்பார் அப்படி ஒரு தந்தையின் பாசத்தோடு நம்மிடம் கவலைகளை கேட்டு அனைத்தையும் சரியான நேரத்தில் தீர்த்து வைக்க அவர் இருக்கும்போது வேறு யாரிடமும் உங்கள் கவலைகளை சொல்லாதீர்கள் ஏனெனில் அவர்களால் கேட்க மட்டுமே முடியும் உங்கள் கவலைகளை தீர்த்து வைக்க முடியாது ஆகவே எங்கும் பரிபூரணமாக நிறைந்துள்ள பரம்பொருளை வேறு யாரிடமும் தேடாதீர்கள் உங்களுக்குள் தேடுங்கள் சர் குருவே சரணம்